வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். நீங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நடுக்கடலில் முழுங்கின ஒரு போட்டை வந்து சக மீனவர்கள் கரையை மீட்டு கொண்டு வரதை தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானே டிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ வந்து அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் குமரி மீனவன் ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கேரளாலேருந்து நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார். இது வந்து கேரளாவில் கண்ணூரில் நடந்த ஒரு சம்பவம். இது எப்படின்னா, தொழிலுக்கு சுருக்குமொழி போட்டு, அதாவது பிறம ஒரு போட்டு கிடக்கு பார்த்தீங்களா, சுருக்குமொழி போட்டு, அதே மாதிரி இது சின்ன நம்ம சுசுக்கி போட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து சுருக்குமொழி தொழில் பார்க்குறவங்க. இதில் வந்து சுசுக்கி போட்டில் வந்து ஓடி போயிட்டுருக்கும்போது அந்த கடலால் அதிகமாக இருந்த காரணத்தினால போட்டில் சின்னதாக ஒரு ஓட்டை ஏற்பட்டு அதில் தண்ணி ஏறி இருக்குது. அதில் இந்த போட்டு முங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டில் இருக்க வலையெல்லாம் இன்னொரு போட்டில் வந்து மாற்றி வலிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த போட்டை வந்து கரையை இழுத்துட்டு போக முடியும். அந்த வலையே ஒரு 1.5 லட்சம் ரூபா கூட மதிப்பு இருக்கும். வேறு இந்த போட்டில் உள்ள எக்கோ சவுண்டரு, ஒயர்லெஸ்ஸு, வேறு இன்னும் அந்த வீஞ்சியெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த சாதனை எல்லாமே தண்ணியில் போயிடுச்சு. இப்போ அந்த போட்டை வந்து கரையை கொண்டு போகிறதுக்காண்டி தான் அந்த பெரிய சுருக்குமொழி போட்டு வந்து இங்கே கிடக்கு. இப்போ அந்த பெரிய வலையெல்லாம் இதுலேருந்து ஏற்றிட்டு அந்த பெரிய போட்டில் வந்து இதை இழுத்துட்டு போவாங்க. அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. അതിപ്പോൾ പുനർജനിച്ചിരിക്കുകയാണ്. ഇത് പുതിയൊരു ജന്മം തന്നെയാണ് ഈ വെള്ളം. കിട്ടിയ ഭാഗ്യം. വെള്ളം ഇല്ലാതെ കിടക്കാൻ വെള്ളം കെട്ടി വെച്ചിട്ടുവരികയാണ്. പോലീസ് വിളിച്ചിട്ട് ഇവർക്കായിട്ട് വന്നിട്ടൊന്നുമില്ല. പോലീസ് അതിനെ കുറിച്ച് അറിഞ്ഞിട്ടില്ല. വരാമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പക്ഷേ വെള്ളം ഓടിയപ്പോൾ 9-7 ലോട്ടാണ് വെള്ളം പോയിടാത്ത കയറാനുള്ള ആരും കണ്ടതായി. എഞ്ചിനും മലയും എല്ലാ സാധനവും പോയിട്ടുണ്ട്. വെള്ളം മാത്രമേ ഉള്ളൂ. 1-2 ആൾക്ക് പരിക്കുണ്ട്. വെള്ളം കെട്ടി വെച്ചോണ്ട് വരികയാണ്. പോലീസുകാർ ഇതുവരെ ആയിട്ട് റെസ്പോൺസൊന്നും ചെയ്തിട്ടില്ല. ചെയ്തിട്ട് വരാമെന്ന് പറയാനല്ലാതെ വെള്ളത്തിന്റെ പേര് പറഞ്ഞു കിടക്കാൻ നടക്കുന്ന, അവർക്ക് വയലക്സ് ഒന്നും ഇല്ലാത്ത വെള്ളമായിരുന്നു. വയലക്സ് വെച്ചില്ല, മുങ്ങി കിടക്കാൻ ഞങ്ങൾ വന്നതിന് ചോദിച്ചാൽ വിളിച്ചിട്ടായിരുന്നു, റെസ്പോൺസ് ചെയ്തിട്ടില്ല. അത് പുറത്തു നിൽക്കുന്നതിന് അകത്ത് നിന്നെടുത്തിരിക്കുന്നു. പോലീസ് വിളിച്ചിരുന്ന് വന്നില്ല. എല്ലാവരും വെള്ളം കെട്ടി വെച്ചിട്ട് വരിക. ഞങ്ങളുടെ സഹപ്രവർത്തനാണ്, ഞങ്ങൾ കൂടെ നിൽക്കുന്നത്. വേണ്ട, കാരണം ഞങ്ങളുടെ സഹപ്രവർത്തനാണ്. അതിനകം കോരി വന്നിട്ട് ഓടി വരികയാണ്. വെള്ളമെല്ലാം ഞങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്ത് വരുന്നുണ്ട്. മണാമതത്തെ മണമാണ് കാണുന്നത്. ഏത് നായിക്കാട്ടാണ് നടക്കുന്നത്. ആർമിക്കില്ല നമ്മളാ.